படிப்படியா ஒரு நல்ல விஷயம் பர்த்டே அன்னைக்கு பண்ணவே முடியாது. ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில நீங்க எல்லாருமே ஒரு அங்கமா இருந்திருக்கீங்க. அந்த அங்கத்துக்கு மரியாதை கொடுக்கறது தான் இந்த ஒரு பிரஸ் மீட்ல. ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தரும் நீங்க வந்ததுக்கு. இது மேடை விழா இதெல்லாம் தாண்டி பர்சனலாக எனக்கு ஒவ்வொருத்தரையும் தெரியும். என்னையும் உங்களுக்கு பர்சனலாக தெரியும். நான் எப்படின்னு தெரியும் உங்க எல்லாருக்கும். ஸோ இது வந்து எல்லாரையும் ஒன்றா ஒரே நாளில் சந்தித்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு தேவை. அதுக்காக தான் இந்த விழா. இந்த இது அப்பா அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அவரால் வர முடியல. அம்மா கூட இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீவர் கோல்டு அதுதான். வேறு இங்கே வர வேண்டாம், அதுக்காக தான் அப்பா சொன்னார். ஸோ அவருடைய சார்பாகவும் அம்மாவுடைய சார்பாகவும் இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 20 வருஷம் ஆயிடுச்சு, நான் வந்து 25 படம் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மி. என்னுடைய சக நடிகர்களில் கவுண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அப்புறம் வந்தவங்களும் 40-45 படம் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் 25 படம் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு உண்மை தான் எனக்கு புரியுது. என்னென்னா குவான்டிட்டி குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் என்றைக்குமே குவாலிட்டிக்கு வந்து மதிப்பு கொடுக்குற ஒரு ஒரு பர்சனாக எனக்கே என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். குவான்டிட்டி பண்ணி எதுவும் ஆக போகிறதில்ல அப்படின்றது தான். ஸோ குவாலிட்டியாக ஒரு 4 படம் பண்ணாலும் போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது அப்பா சொல்லி கொடுத்தது தான். ஜெயம் படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் ஃபில்ம் அது என் லைஃப்பில். என்னை உருவாக்கின ஒரு படம், 100 டேஸ்லாம் அப்போ ஒரு படம், அதெல்லாம் தாண்டி 150 நாள் ஓடின ஒரு படம். அதுக்கப்புறம் 8 மாதம் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தேன். அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துட்டு நானே வருத்தப்பட்டேன், ஏன் இப்படி சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அப்போ தான் எங்கள் அப்பா வந்து சொன்னார், நல்ல படம் வர வரைக்கும் சும்மா உட்காரு, ஒன்றும் தப்பு இல்லை, ஏதோ ஹிட்டு கொடுத்துட்டோமேன்னு படம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து இன்றைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அதனால் என்னுடைய ஃப்ளாப் ரேஷியோவோ இல்லை சரியாக ஓடாத படம், கம்மியாக ஓடின படம் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி எனக்கு. அதனால தான் இன்னைக்கு என்னுடைய சக்ஸஸுக்கு அது ஒன்று தான் காரணம் நினைக்கிறேன். என்னுடைய ஃபேன்ஸ் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நான் எங்கே இருந்தாலும் அங்கே இருப்பாங்க அவங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அவங்க ஒரு சைட் பலம், அடுத்த பலம் நீங்கள் தான். என்னை அப்படியே கிரவுண்டடாக வச்சுருக்கிறது நீங்கள் தான். கொஞ்சம் திமிரு வராமலோ கொஞ்சம் கர்வம் வராமலோ என்னை வச்சுருக்கிறது நீங்கள் தான் எப்போவுமே. ஏன்னா ரைட் கமெண்ட்ஸை எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கிற உங்களை வந்து நான் என்றைக்குமே மதிப்பேன். அது அந்த ஒரு பெரிய நன்றி கடன் தான், அது நான் உங்களுக்கு காட்டுற ஒரு நன்றி கடன் தான். ஸோ இதே மாதிரி என்னை நல்ல படங்கள் பாராட்டுங்க, சரியா இல்லைன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இது நான் எப்போவுமே ஏற்றுப்பேன். அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்குது, என் ஃபேமிலிக்கு இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கவலையப்பட மாட்டோம். உண்மையை சொன்னால் மட்டுமே போகிறோம். நீங்கள் எப்பவும் அதுதான் உண்மையை சொல்கிறவங்க தான். ஸோ இந்த சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த டைமில் உங்களை தேங்க் பண்ண மாதிரி என் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எல்லாரையுமே தேங்க் பண்ணணும்னு ஆசை. ஸ்டார்டிங் ஃப்ரம் மை ஃபாதர் அண்ட் மதர். அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அதான் உண்மை. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்து, பைக் ஓட்ட சொல்லி கொடுத்து, எனக்கு வந்து தமிழ் எழுத படிக்க சொல்லி கொடுத்து, ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்த எங்கள் அண்ணன், சினிமா சொல்லி கொடுத்து, இந்த புக் படி அந்த புக் படி அப்படின்னு சொல்லி புக்ஸை படிக்க வச்சு அவருடைய சப்போர்ட். எனக்கு அப்பா மாதிரி தான் அவர். அவருடைய சப்போர்ட் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு எனக்கு, எப்பவுமே இருக்கும். நான் எப்பவுமே அவரை குருவாக தான் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருப்பேன். எங்கள் அக்கா உங்களை மாதிரி தான், எந்த ரிவ்யூவோ கமெண்ட்டாக இருந்தாலும் டக்குன்னு ஃபேஸில் அப்படியே அடித்த மாதிரி படித்து நடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க என்னுடைய ஹோல் ஃபேமிலி, என்னுடைய ஃபேன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்டாஃப் ராமகிருஷ்ண கௌரவ், கோகுல், ராம் அண்ணா, குமார், அப்புறம் ஷாம், என்னுடைய ஃபேன்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட், உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தவசி அண்ணன் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும். அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு குரூப் உங்களுக்குலாம் தெரியாதவங்க. அவங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. என்னை பற்றி கொஞ்சம் கூட இது ஆர்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் கவலையப்பட மாட்டான்.
படமாட்டானுங்க. அவங்க ஒரு குரூப் இருக்காங்க, ஒரு நாலு பேர் தான் வாழ்க்கைக்கு ஒரு நாலு பேர் தேவைன்னு சொல்லுவாங்களா, அந்த அந்த நாலு பேர் அவனுக்கு கடைசி காலத்துக்கான நாலு பேர் அவனுங்க தான். அவனுங்க ஒரு குரூப் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பானுங்க. அதில் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கான விஷயம்தான் இருக்கும். ஸோ அவங்க எப்போவுமே நான் மனசில் வச்சுப்பேன். அண்ட் என் பசங்க அவங்களுடைய முகத்தில் வர சிரிப்பு, என்னுடைய ட்ரெய்லர் பார்த்தாலும் என் ஃபோட்டோவை பார்த்தாலும் அவ்வளோ ஒரு ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு, அப்பா அப்பான்ற ஒரு ஆனந்தம். நான் வளரணுன்றதில்ல, நான் நல்லா வரணுன்றதில்ல, என்னை உண்மையாகவே ஒரு ஹீரோவாக பார்க்குற எல்லாம் அவங்க தான். அவங்க என் கூட இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என் பேபி. அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கடவுளை வேண்டிக்கிறதுலேருந்து, எனக்காகவே எல்லாம் பண்ணுறதுலேருந்து அவங்க என் கூட இருக்காங்க. அவங்க வந்து இல்லைன்னா நான் இப்போ இப்போ நான் தெரியல எனக்கு உண்மையாகவே. ஸோ மணி அடிக்கிறது பாருங்க, கரெக்ட் பொய் சொல்லல. ஸோ அவங்க அவங்க வந்து இன்னைக்கு எனக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லணும், அவங்கள முன்னாடி வச்சுட்டே சொல்லணும், அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் எனக்கு அவங்க, எல்லாமே அவங்க தான் அப்படி தான் சொல்லணும் எனக்கு. ஸோ தேங்க்யூ சொல்லணுமா தேவையில்லை, சரி சொல்லிடுறேன். தேங்க்யூ விட என்ன அதிகமாக இருக்கோ அதுதான், ஃபார் பீயிங் வித் மீ ஆல்வேஸ். சுரேஷந்திர சார், எல்லாம் ரேகா, எல்லாருமே கூட இருக்கீங்க. அவங்க பேர் சொல்லணும் கூட விரும்ப மாட்டாங்க, இல்லை எனக்கு ஒரு ஆசை அவங்க பேர் சொல்லணும், வேற ஒன்றுமே இல்லை. அண்டு இது எல்லாருடைய அன்பு வந்து உங்கள் முகத்தில் தெரியுது எனக்கு, உங்கள் கண்ணில் தெரியுது. இந்த அன்பு எப்போவுமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நிறைய விழாக்களில் உங்களை சந்திக்கணும், பல நல்ல படங்களோடையும் பல நல்ல அனுபவங்களோடையும் உங்கள் எல்லோரையும் திருப்பி திருப்பி சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இதுக்கு வந்து மதித்து, எங்களுடைய அழைப்புக்கு மதித்து வந்ததுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். அதுதான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு, வேறு எதுவுமே இல்லை.